ஓம் சாய்ராம். அப்பாவின் பதிவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கு எனது நன்றி. சாயின் குழந்தைகளே, நம்புங்கள், நடக்கும். சாய்பாபா என்கிற மகத்தான தெய்வீக அவதாரத்திடம் நம்பிக்கை வைப்பவன் அவ்வாறு வைத்துவிட்டோமே என எந்த காலகட்டத்திலும் வருந்த வேண்டியதில்லை, பின்னோக்கி நடக்க வேண்டியதில்லை. நம்பிக்கை வைத்த ஒருவன் தன் சுபாவத்தில் உயர்கிறான் என்பதையும் இந்த படிப்படியான முன்னேற்றம் பாபாவால் உறுதி அளிக்கப்பட்ட உன்னத பலன்களை பெற வழிவகுக்கும் என்பதையும் அனுபவம் காட்டும். சில சமயங்களில் பாபா தம் பக்தனை என்ன பாதையில் இட்டு செல்கிறார் என்பதை மறைத்து விடுவது அவனுடைய நம்பிக்கையை திடப்படுத்தவே தன்னிடம் தஞ்சம் புகுந்தவனை எந்த திக்கில் இருந்தும் தோன்றும் எந்த விதமான ஆபத்தில் இருந்தும் காப்பாற்றுவதாக பாபா உறுதி அளித்துள்ளார். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாபா மீதான நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம். பாபாவிடம் லௌகீக பலன்களை எதிர்பார்த்து வந்து கிட்டாமல் ஏமாற்றம் அடைந்தவர்கள் அவ்வாறு கிட்டாதது அவர்கள் எதிர்கால நன்மையை பாபா கருத்தில் கொண்டதால்தான். பல ஜென்ம புண்ணியத்தினால் பாபாவின் தர்பாரில் இணைந்துள்ளோம். இனி நமக்கு கவலை இல்லை. எல்லாம் வல்ல இறைவனின் நிழலில் வாழும் நாம் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மீதான நம்பிக்கை குறையவே கூடாது என்ற ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் பாபா முன் வைப்போம். வேறெந்த வேண்டுதலும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை எனும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வெனும் கடலை கடக்க நான் உதவி செய்வேன். ஏன் இவ்வளவு அவசரம்? நீ உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் செய்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வர வேண்டும். முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதிற்கே என்று நினைத்து கொள்ள வேண்டும். நீ நிச்சயம் பூரண ஆசீர்வாதம் பெறுவாய். உன் அப்பா சாய்பாபா என்றும் கைவிட மாட்டேன். நீ மனம் உடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை. உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். நம்பிக்கை ஒன்றே துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது நீ பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ வாழ்க்கையின் மகிழ்ச்சியை, ஆரோக்கியத்தை, நற்பெயருடன் கூடிய செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. பாபாவிடம் ஜாதி, உடம்பு, நிறம், பணக்காரன், ஏழை, ஆண், பெண், திருநங்கை என்ற எந்த ஒரு பேதமும் இருந்ததில்லை. சுத்தமான பக்தி, தூய்மையான மனம், நான் இந்த உடல் அல்ல, புனிதமான ஆன்மா என்ற ஒரு உணர்வு ஆகியவையே முக்கியம். இந்த உணர்வுகளோடு செல்பவருக்கு தீர்வு நிச்சயம் கிடைக்கும். பிற சிந்தனைகளை விடுத்து அந்த நேரத்தில் என் நாமத்தை சொல்லுங்கள். கடந்தவைகளை கடத்திவிடு, நிகழ்வுகளை நிகழ்த்திவிடு, வருபவைகளை வரவேற்றிவிடு. நேற்று எப்படி இருந்தாய்? இன்று எப்படி இருக்கிறாய்? நாளை எப்படி இருப்பாய் என உன்னை பற்றி எல்லாமே அறிந்தவன் நான் ஒருவனே. உன் உதடுகள் எப்போதும் என் நாமத்தை உச்சரிக்கட்டும்.
உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்திருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், உன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நிரூபிக்க முடியாது என பல குற்றங்களை செய்தும் உன்னை மட்டும் ஓட ஓட விரட்டும் உன் உறவுகளை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக உன் கடமைகளை மட்டும் செய்து வா, உன் சாய் நான் இருக்கிறேன். சாயியின் பெயரை அழைக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள், நிச்சயம் காப்பாற்றப்படுவார்கள். எல்லாமே காரணத்திற்காகவே நடக்கிறது, நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும். மேலும் உங்கள் எதிர்காலத்தை என்னால் காண முடிகிறது. என்னை நம்புங்கள், எல்லாமும் இறுதியில் நன்றாக இருக்கும். ஒருபோதும் வெற்றி உங்கள் தலைக்கு வரக்கூடாது, தோல்வி ஒருபோதும் உங்கள் இதயத்தை அடைய விடாது. நீங்கள் ஒருமுறை தோல்வி அடைந்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் தோல்வி அடைவீர்கள் என்று அர்த்தம் அல்ல. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், எப்போதும் உங்களை நம்புங்கள். ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் யார் அதை செய்வார்கள்? வெற்றியை தோல்வியிலிருந்து பிரிக்கும் ஒரே விஷயம் கடைசி முயற்சி. இன்னும் ஒரு முறை முயற்சிக்கவும், நீங்கள் அதிர்ஷ்டம் பெறுவீர்கள். பாபாவின் பக்தர்களுக்கு எப்போதும் தெளிவு உண்டு. பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வேண்டுதல் புரியும் பக்தர்களுக்கு சமாதியிலிருந்தே பாபா வழிகாட்டுதலும் வாழ்க்கை தெளிவும் அருளுகிறார். பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றன. உன்னை நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்காதே, எப்போதும் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைபாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியோ பேசாதே, அதை பொறுமையுடன் சகித்துக் கொள்வாயாக. அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும். உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். சில இழப்புகள் உங்களுக்கு வலியை தந்தாலும் அந்த இழப்புகளை வலிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் அப்பா சாய் நான் இருக்கின்றேன். நீ வைத்த வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். சிந்திக்கிறேன் ஒவ்வொரு உணர்விலும் உன்னையே, உணர்கிறேன் ஒவ்வொரு எண்ணத்திலும் உன்னையே, காண்கிறேன் ஒவ்வொரு ரூபத்திலும் உன்னையே. என்னுள் வேறு என்ன இருந்துவிடப் போகிறது உன்னை தவிர்த்து? நம்பிக்கை மற்றும் பொறுமை, இந்த இரண்டும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை அருமை. பாதி தூக்கத்தில் கண் விழித்து தாயை தேடும் குழந்தையைப் போல் எங்களின் மகிழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் தந்தை உன்னையே கண் தேடுகிறது. சாய்பாபாவின் கதைகள் படிப்பது கேட்பது அமிர்தம் பருகுவதற்கு இணையானது. அத்தகைய அமிர்தத்தை தான் மட்டும் பருகாமல் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் அளிக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக பகிர்கிறோமோ அவ்வளவு நலம். ஜெய் சாய்ராம்.